ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் வந்திருக்கிற இடம் புரசைவாக்கம் MSR மஹால். இந்த கிராண்டான திருமண மண்டபத்துல நடக்க இருக்கிற ரிசப்ஷனுக்கு கேட்டரிங் செய்ய வந்திருக்காங்க சென்னையில ஃபேமஸான கேட்டரிங் சர்வீஸான MCC, அதாவது மை சென்னை கேட்டரிங் சர்வீஸ். உள்ள போய் ஸ்பெஷலான சாட் ஐட்டம்ஸ் என்ன இருக்கு, டின்னர் மெனு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. மண்டபத்துக்குள்ள என்ட்ரான உடனே பாப்கார்ன் ஸ்டாலும் பஞ்சு மிட்டாய் ஸ்டாலும் தந்திருக்காங்க. இந்த மண்டபத்துல மணமேடை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. சோ மணமேடைக்கு போகும் பொழுதே வர எல்லாரையும் வெல்கம் கேர்ள்ஸ் மாடிப்படி என்ட்ரன்ஸ்ல இருந்தே வரவேற்கிறாங்க. அதை தாண்டி உள்ள என்ட்ரான உடனே நம்ம மை சென்னை கேட்டரிங் சர்வீஸோட வெல்கம் கேர்ள்ஸ் பன்னீர் தெளிச்சு ஸ்வீட் கேண்டி கொடுத்து வெல்கம் பண்றாங்க. நம்ம மை சென்னை கேட்டரிங் சர்வீஸ் பொண்ணும் மாப்பிள்ளையையும் வரவேற்றது ரொம்ப அழகா இருந்தது. மணமேடையில ஃப்ளவர் பாட்டை வச்சு சும்மா கிராண்டான வரவேற்பு கொடுத்து அசத்திட்டாங்க நம்ம மை சென்னை கேட்டரிங் சர்வீஸோட ஓனர் மிஸ்டர் வெங்கட் சார். ஓகே, இப்ப என்ன ஸ்நாக் ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாக்லேட் ஃபவுண்டைன் வச்சு அதுல பிஸ்கட் அண்ட் கேக்க டிப் பண்ணி தராங்க. வந்த கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப ரசிச்சு அதை ருசிச்சு மகிழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்ததா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பானிபூரி. அதுவும் ரொம்ப டேஸ்டா இருந்ததால எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா கட்லெட்டும் சாஸும் தந்தாங்க. அதே மாதிரி சூடான டீ, சில்லுன்னு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்தாங்க. ஆமாங்க, ஃப்ரெஷ் ஜூஸ். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஜூஸ் கொடுத்தாங்க. ஒன்னு வாட்டர்மெலன் ஜூஸும் இன்னொன்னு கிரேப் ஜூஸும் கொடுத்தாங்க. நாவுக்கு சுவையா நிறைய சாட் ஐட்டம் சாப்பிட்டாச்சு. அடுத்ததா கண்களுக்கு விருந்தா விநாயகர் டெடியோட நடனத்தை பார்க்க முடிஞ்சது. எப்பவும் எதுலயும் ரொம்ப இன்னோவேட்டிவா தன்னோட சொந்த கிரியேட்டிவை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபுட்டை தரவங்க தான் நம்ம மை சென்னை கேட்டரிங் சர்வீஸ். இன்னைக்கு இந்த மண்டபத்துல நடக்கிற டின்னர்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு வாங்க அதையும் போய் பார்த்துடுவோம். அப்பாடா, ஏகப்பட்ட ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு டின்னர் சும்மா களை கட்டணும்னு நினைக்கிறேன். அட, ஆமாங்க, தலைவாழை இலை போட்டு ஏகப்பட்ட டிஷ்ஷ பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாயாசத்துக்கு ரொம்ப கியூட்டான பானைய கொடுத்திருக்காங்க. கர்டுக்கும் அதே மாதிரி குட்டியா பானை இருக்கு. அடேங்கப்பா, இந்த டிஷ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே அசத்தலா இருக்கு. நம்ம மை சென்னை கேட்டரிங் சர்வீஸோட ஸ்டாஃபும் ரொம்ப ஆர்கனைஸ்டா பரிமாறுறாங்க. அதே மாதிரி இவங்க கேர்ள்ஸ் ஸ்டாஃபும்
யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. எக்கச்சக்கமான டின்னர் ஐட்டம்ஸ் இருக்கு. பால் பாயசத்துல ஸ்டார்ட் பண்ணி தட்டு இட்லி, நான், பட்டர் மசாலா, வெஜ் பிரியாணி, இடியாப்பம், குருமா, பிசிபிலாபாத், காரப்பொரியல், தேங்காய் பொரியல், கூட்டு, கர்ட் ரைஸ், ஊறுகானு, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். போதும் போதும்னு இது எல்லாத்தையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு வெளியில வந்தா சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷான ஐஸ்கிரீம் தந்தாங்க. பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, அக்ரூட், வால்நட் எல்லாம் போட்டு ரிச் அண்ட் க்ரீமான டேஸ்டான ஐஸ்கிரீம் தந்தாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானி ஸ்வீட் பீடா கூட இருக்குன்னா பாருங்களேன், ரொம்ப திருப்தியான ஃபுடா இருக்கு. நம்ம மை சென்னை கேட்டரிங் சர்வீஸ் தந்த ஃபுட் எல்லாமே. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, பிரைட் அண்ட் க்ரூமுக்கு நம்ம வெங்கட் சார் ஏற்பாடு செஞ்சிருந்த டின்னர் தான். ஆமாங்க, டின்னர் டேபிள்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹார்ட் ஷேப்ல ஃப்ளவர் டெக்கரேஷன் ஏற்பாடு செஞ்சு அதோட சென்டர்ல லைட் வாட்டர் ஃபவுண்டைனை வச்சு ரொம்ப அழகான ஏற்பாடு இருந்தது. பொண்ணும் மாப்பிளையும் வந்து டின்னர் சாப்பிட உக்காந்ததுக்கு அப்புறமா சுட சுட உணவுகளை பரிமாறினாங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் இது ஒரு சர்ப்ரைஸ் டின்னரா இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா டின்னரை என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப அழகான பேக்ல ரிட்டர்ன் கிஃப்ட் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே ரொம்ப திருப்தியா மணமக்களை வாழ்த்தி விடை பெற்றாங்க. உங்க வீட்டு திருமணத்துக்கும் இதே மாதிரியான கிராண்டான ஏற்பாடுகளை செய்ய உடனே நம்ம மை சென்னை கேட்டரிங் சர்வீஸுக்கு கால் பண்ணுங்க, உங்க ஆர்டரை புக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ஈவெண்ட்ல உங்களை சந்திக்கிறேன். பாய்.